வெல்கம் பேக் டு எட்டாவது வீடியோ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் கேமிங் பார்த்தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மொபைல் கேமில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங்கில் போயிருக்க ஒரு கேம் வந்துட்டு அது வந்து ட்ரீம் கிரிக்கெட் 24 தான். ஸோ இந்த ட்ரீம் கிரிக்கெட் 24 வந்துட்டு கடைசி அப்டேட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2 வந்துட்டு வந்திருக்கு. அது என்ன அப்டேட் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு வேர்ல்டு கப் அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ வேர்ல்டு கப் ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு மெகா அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு வேர்ல்டு கப் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ பிளேயர்ஸ் வந்து நீங்களே வந்து செலக்ட் பண்ணலாம், வந்துட்டு உங்களுக்கு பிளேயிங்ல வந்து வந்துட்டு நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம், பேட்ஸ்மேன் இந்த பேட்ஸ்மேன் வந்து உள்ள வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து புதுசாக வந்து டிஆர்எஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தாங்க. அப்புறம் வந்து ஸ்டம்பிங் பண்ற மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்குவாட் நீங்களே செலக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண நிறைய கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மெகா அப்டேட் வந்து நம்ம ட்ரீம் கிரிக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி அப்டேட் மாதிரி வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இனிமே வந்துட்டு நம்ம கேமை பற்றி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்களே உங்களுக்கு அப்டேட் தரும். ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயத்த வந்துட்டு நீங்கள் வந்து மைண்டில் போட்டு குழப்பிக்கணும், நாங்களே உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் தரும். ஸோ அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களே வந்துட்டு நிறைய பிளாக்ஸ்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக போட்ட ஒரு பிளாக்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேம்ல வந்துட்டு ப்ரோ ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் கொண்டு வர போறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ப்ரோ ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்னால என்ன யூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் வந்து RC24 ப்ளே பண்ணிருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் ப்ளே பண்ணிட்டு ஆஹா இது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு டச் கேம் ப்ளே மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த டச் அப்புறம் வந்துட்டு அந்த ஆங்கிள் மட்டும் கொடுத்து வந்துட்டு ப்ளே பண்ணதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக் கேம் ப்ளே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த ப்ரோ ஜாய்ஸ்டிக் மெத்தட் வந்துட்டு இவங்க வந்துட்டு திங்க் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஜூன் ஸ்டார்டிங்ல வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கொஞ்சம் வந்து டிலே ஆயிருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்துட்டு ஜூன் ஸ்டார்டிங்ல வர வேண்டியது ஜூன் மிடில் ஆஃப் தி வீக்ல வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ட்ரீம் கிரிக்கெட் ஸ்டுடியோஸ் வந்துட்டு அவங்க போட்டு ஒரு வீடியோவில் ஐ மீன் வீடியோ கீழே வந்துட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. வந்துட்டு இந்தியா வந்துட்டு வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாமல் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் கீழே வந்து கமெண்ட்ல வந்து போனாங்க இந்த அப்டேட் வந்துட்டு ஜூலை மிட் ஆஃப் த வீக்ல வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திங் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி ப்ரோ ஜாய்ஸ்டிக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரோ ஜாய்ஸ்டிக் தவிர்த்து வேற ஏதாவது ஃபீச்சர்ஸ் நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு சின்ன வயசு மைனரான விஷயங்கள் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. மைனரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதெல்லாம் மீன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன பக் பிக்சர்ஸ் அப்டேட், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இருக்கும்னா கேம்ல ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ட்வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேம் பிளேல லைட்டா வந்துட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு இருக்கா இது நம்ம கேம்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும், பவுலர்ஸ்க்கு பெரிய அளவு வந்து ஹெல்ப்ஃபுல் இருந்திருக்காது. ஸோ அதனால வந்துட்டு பேட்ஸ்மேனுக்கும் பவுலர்ஸ்க்கும் ஈக்குவலா இருக்க மாதிரி வந்துட்டு எதாவது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. வந்துட்டு நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அடிச்சீங்கன்னா ஈஸியா வந்து சிக்ஸ் ஃபோர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ மேபி இந்த அப்டேட்ல வந்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் ட்வீக் பண்ணி பேட்டிங் கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமா இருக்க மாதிரி மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ரோ ஜாய்ஸ்டிக் வந்துச்சுன்னா வந்துட்டு பேட்டிங் ஈஸியாக இருக்கும் நம்ம திங்க் பண்ணுவோம். பட் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அவங்க ஏஏ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீல்டிங்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கரண்டாக இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க கேம்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரீம் கிரிக்கெட் 24 தான் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம் இப்போதைக்கு ரீசென்ட் டைம்ஸில் வந்திருக்கே வந்துட்டு. ஸோ இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதோட கேமோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பின் பண்ணிக்கிறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ விரைவில் இந்த கேமில் வந்துட்டு இன்னும் நிறைய புது புது அப்டேட்ஸ் வரப்போது. கிட்டத்தட்ட இந்த கேம் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆஃப் மொபைல் கேமிங் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ல வந்துட்டு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னால் கேம் பிளே வந்துட்டு இந்த கேம் எப்படி இருக்கா வந்துட்டு ஒரு ஒரு மேட்ச் விளாடலாம், ஒரு மேட்ச் போய் நீங்கள் வந்துட்டு ஒரு 20 ஓவர்ஸ் மேட்ச் போனீங்க, ஒரு 10 ஓவர் வரைக்கும் வந்துட்டு நல்லா இருக்கும். அந்த 10 ஓவர் தாண்டதுக்கப்புறம் உங்களுக்கு போய் என்னடா இது போர் அடிக்கிற விக்கெட்டே எடுக்க முடியல, என்னடா நம்மளே ரன் அடிச்சுக்கணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு அவங்க மேபி கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 months மேலே வந்துட்டு டைம் எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு என்ன அப்டேட் இப்போ ரீசெண்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, நீங்கள் வேறு என்னென்ன அப்டேட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க கேமில் இருந்து அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த கேம் வந்துட்டு கண்டிப்பாக ஒன் கோயிங் டு பி ஒன் ஆஃப் அ குட் கேம் அப்படின்னு சொல்லலாம். பட் WCC3 அண்ட் RC24 மேக் பண்ண ஒரு லெகசியை பீட் பண்ணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இது வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பட் இந்த கேமில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான அப்டேட்ஸ் தான் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது வந்துட்டு அந்த லெகசியை பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன திங்க் பண்ணி மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, டாடா, பை பை. சீ யூ ஃப்ரம் சிடிவி. நன்றி, வணக்கம். சீ யூ நெக்ஸ்ட் டே கைஸ்.